என் அன்பான நண்பர்களுக்கு ஹிஷாமின் வணக்கம். நமது வாழ்க்கையில் பல சமயங்களில் நாம் கஷ்டப்பட்டு செய்கிற காரியங்கள் நமக்கு நாம் நினைத்தது போல, நாம் எதிர்பார்த்தது போல ஒரு சாதகமான சந்தோஷமான முடிவை பெறுபேற்றை தராமல் போயிருக்கக்கூடும். உதாரணமாக, பரீட்சைக்கு இரவு பகலாக படிக்கக்கூடிய நண்பர்கள் அவர்கள் எதிர்பார்த்த பெறுபேறுகள் கிடைக்காமல், தேர்வு முடிவுகள் கிடைக்காமல் கவலைப்படக்கூடும். தொழில் ரீதியாக பாடுபட்டு அயராது உழைக்கக்கூடியவர்களும் அவர்கள் நினைத்த அந்த இலக்கை அடைய முடியாமல் வருத்தப்படக்கூடும். நண்பர்களே, நமது வாழ்க்கையில் இவ்வாறு கஷ்டப்பட்டு செய்கிற காரியங்கள் பல சந்தர்ப்பங்களில் நமக்கு ஏமாற்றத்தை தந்துவிடவும் கூடும். முக்கியமாக வாழ்க்கையிலும் சரி, தொழிலிலும் சரி, இவ்வாறு வெற்றிகளை பெறுவதற்கு நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய மிக உன்னதமான மகத்தான ஒரு ரகசியம் உண்டு. அதை அடைய மூன்று எளிய வழிகளையும், துணைக்கு ஒரு புராண கதையையும், நீங்கள் நன்கு அறிந்த ஒரு கதையையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, கஷ்டப்பட்டு செய்கிற காரியங்களை விடவும் இஷ்டப்பட்டு செய்கிற காரியங்கள் தான் நமது வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை, விருப்பத்தை, திருப்தியை தரக்கூடும். அப்துல் கலாம் அவர்கள் ஒரு அற்புதமான சிந்தனை சொல்வார்கள். நண்பர்களே, ஈடுபாடு இல்லாமல் செய்கிற காரியங்கள் வெற்றி பெற முடியாது, ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய காரியங்கள் தோற்று போக முடியாது என்று அற்புதமான ஒரு சிந்தனையை அப்துல் கலாம் அவர்களும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஜேன் டி ஹில் இன்னும் ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையை சொல்லுகிறார். நண்பர்களே, ஒரு தாய் தந்தையின் நேர்மறையான ஈடுபாடு தான் ஒரு குழந்தையின் வெற்றி என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த ஈடுபாடும் முனைப்பும் நமது வாழ்க்கையில் எத்துணை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பல சிந்தனையாளர்கள், அறிவு மேதைகள் விளக்கப்படுத்தி நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இதைத்தான் புராண கதை ஒன்றும் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. அந்த கதையின் மூலமாக ஆழமாக நமது வாழ்க்கையில் நம்மை நாம் ஊக்கப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு செய்தி உண்டு. நாம் நன்கு அறிந்த ஒரு கதை தான், துரோணாச்சாரியார் தன்னுடைய பிரதான சீடனாக அர்ஜுனனை தெரிவு செய்கிறார். அப்படி தெரிவு செய்தது அவருடைய மகன் அஸ்வத்தாமனுக்கோ பிடிக்கவில்லை. அவன் மிகுந்த வேதனை கொண்டான். தந்தை ஏன் இவ்வாறு செய்தார் என்று வருத்தப்பட்டான். ஒருவாறு தந்தையிடம் போய் நேரடியாகவே இதை சொல்லிவிட்டான். அதற்கு பிறகு தந்தை, நான் உனக்குத்தான் அதிகமாக கற்றுத்தந்தேன், முக்கியமாக அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுக்காத வித்தையையும் கூட உனக்குத்தான் கற்றுத்தந்தேன், உனக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்ததன் காரணமாக, அந்த சுயநலத்தின் காரணமாக ரிஷி என்கிற அந்தஸ்து கூட எனக்கு கிடைக்காமல் போனது. ஆனால் நீ என்னிடம் இன்று வந்து இப்படி கேள்வி கேட்கிறாய், இது நியாயமானதா என்று தந்தை மீண்டும் மகனிடம் கேட்கிறார். அஸ்வத்தாமன் மீண்டும் தந்தையிடம் கேட்கிறார், அப்படி என்றால் நீங்கள் எனக்குத்தான் அதிகமாக கற்றுத்தந்திருந்தார், எப்படி அர்ஜுனன் இத்தனை திறமைசாலியானவராக மாறினார் என்று கேட்கிறார். அதற்கு துரோணாச்சாரியார் சொல்கிறார், அவன் அதிகமாக கற்றுக்கொண்டான், அதனால் அவன் திறமைசாலியானான். அதைவிட முக்கியமாக, நான் பாடம் எடுப்பதை மறைந்திருந்து அவதானித்து கொண்டிருந்த ஏகலைவன், கற்றுக்கொண்ட ஏகலைவன் அர்ச்சுனனை விடவும், நான் பாடம் கற்றுக் கொடுத்த அனைவரை விடவும், ஏன் என்னை விடவும் அதிகமாக கற்றுக்கொண்டான் என்று துரோணாச்சாரியார் சொன்னார். முழு மனதோடும் முனைப்போடும் முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை இந்த புராண கதை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. இப்படி ஏகலைவன் ஈடுபாட்டோடும் முனைப்போடும் இருந்து தன்னுடைய குருவையே விஞ்சி நின்றானோ, அதுபோல நமது வாழ்க்கையில் ஈடுபாடு நிச்சயமாக நமக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும். நண்பர்களே, அதற்கு முதலாவதாக முக்கியமாக நாம் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் நமது கவனம் முடிவிலும் பெறுபேறிலும் இல்லாமல் காரியத்தில் இருக்கும்படி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இப்போதெல்லாம் நாம் நமக்கு எல்லாமே அவசரமாக கிடைத்துவிட வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒரு தொழில் வியாபாரம் செய்கிறோம் என்றால் உடனடியாக பணம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதுபோல பட்டங்கள் உடனடியாக கிடைக்க வேண்டும், இப்படி எல்லாமே அவசரமாக நமது வாழ்க்கையில் கிடைத்துவிட வேண்டும் என்று அந்த முடிவில்தான் நமது கவனம் எப்போதுமே இருக்கிறது தவிர, அந்த முடிவை அடையும் பயணத்தில், காரியத்தில் நமது கவனம் அதிகம் இருப்பதில்லை. இரண்டாவது விஷயம் நண்பர்களே, எப்போதுமே ஒரு பார்வையாளராக இருப்பதை விட பங்கு பெறக்கூடிய ஒருவராக நாம் மாற வேண்டும் விருப்பத்தோடு. ஆண்ட்ரூ மற்றும் ஜூடித் ஆகிய ஆய்வாளர்கள் இரண்டு பேரும் ஒரு ஆய்வை மேற்கொண்டு இறுதியில் ஒரு முடிவை சொல்லுகிறார்கள். தங்களுடைய காரியங்களை விருப்பத்தோடு செய்யக்கூடிய ஊழியர்கள் உள்ளார்ந்த ஊக்கம் அடைகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். எப்போதும் நாம் முதலில் சொன்னது போல, விருப்பத்தோடு செய்கிற காரியங்களில்தான் நமக்கு அதிகமான ஈடுபாடு கிடைக்கிறது. அந்த ஈடுபாடு தான்
முனைப்போடு முயற்சி செய்து வெற்றிகளை நமக்கு தருகிறது. அந்த வெற்றி தான் முடிவில் நமக்கு திருப்தியையே தருகிறது நண்பர்களே. மூன்றாவது விஷயம், இப்படி நாம் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிற போது இடை நடுவே நாம் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சவால், உணர்வு பூர்வமாக முடிவெடுத்து வாழ்க்கையில் தோற்று போவது. உதாரணத்துக்கு, தொழில் செய்யக்கூடிய ஒரு நண்பர் அவருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனையின் காரணமாக அந்த வேலையையே விட்டு விடுகிறார். இனி எனக்கு இந்த வேலையே வேண்டாம், இந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியாது என்று சொல்லி. இப்படி நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நாம் பிரச்சனைகளாக பார்ப்பதால் தான் அதிலிருந்து நாம் தோல்விகளை பெறுகிறோம். அந்த பிரச்சனைகள் தான் நமது வாழ்க்கையில் நம்மை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஏணிகள். இமயமலையின் உச்சத்தை தொடுவதற்கு இந்த பிரச்சனைகள் தான் ஒரு மிகப்பெரிய படியாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடுகிறோம். ஆகவே இப்போதும் உணர்வுகளுக்கு கட்டுண்டு முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து கொள்வோம். விவேகமாக சிந்தித்து நாம் முடிவுகளை எடுக்க வேண்டும் நண்பர்களே. இந்த மூன்று எளிய வழிகளும் நிச்சயமாக ஈடுபாட்டோடு ஒரு காரியத்தை செய்வதற்கு நமக்கு உதவும் என்று நான் நம்புகிறேன். முதலாவது, எப்போதும் பெருபேர்கள் முடிவுகளில் கவனம் செலுத்தாமல் காரியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவதாக, ஒரு பங்கு பற்றக்கூடிய ஒரு ஆக்டிவான ஒரு செயல் வீரனாக நாம் மாற வேண்டும். மூன்றாவது, உணர்வுகளுக்கு கட்டுண்டு முடிவெடுக்காமல் விவேகமாக சிந்திக்க பழக வேண்டும் நண்பர்களே. ஒரு அருமையான பாடல் வரியோடு இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்து கொள்ள விளைகிறேன். எந்த வியர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே என்கிற அழகான பாடல் வரியோடு இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களோடும் மறக்காமல் ஷேர் பட்டனை அழுத்தி ஷேர் செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதிய ஒருவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் கிளிக் செய்யுங்கள். புதிய வீடியோஸுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கும் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில். நன்றி, வணக்கம்.